வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சகோதரனை நன்றியும் வாழ்த்துதலும். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடுப்பை வந்து எப்படி ஃபிட்னஸ் பண்ணுறது அப்படிதான் பார்க்கலாங்க. ஆண்களுக்கும் இடுப்பெல்லாம் நிறைய செதை போட்டு பேண்ட்டு அவங்களால போட முடியாது, ஆடைகள் அணிய முடியாது. பெண்களுக்கும் நிறைய செதை போட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆடைகளை சரியான முறையில் உடுத்த முடியாதுங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் அப்படின்னா, என்னுடைய இடுப்பு சிம்மர இடுப்பு மாதிரி மாறணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் டைமில் வில்லேஜ் இருக்கிறவங்க வேடிக்கை கேட்பாங்க. அதுக்கு ஒரு சிலர் ஒரு மருத்துவ குறிப்பெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. இன்றைக்கி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடுப்பாக உங்களுக்கு ஃபிட்னஸ் ஆகணும் அவ்வளோதானேங்க. ஏங்க, இடுப்பை ஃபிட்னஸ் ஆகணும், வயிறு குறையணும், அழகாக இருக்கணும் அவ்வளோதானே. அதுக்கு நான் சின்ன ரெமெடி சொல்ல போகிறேங்க. என்னென்னா ரொம்ப சிம்பிள், கொழுப்பான உணவுகளை தவிர்த்துக்கோங்க, துரித உணவுகளை தவிர்த்துருங்க. இந்த நான்வெஜ் சாண்ட்விஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் தவிர்த்துருங்க. நீங்கள் குடிக்கிற தண்ணியை ஆற்று தண்ணி, கிணத்து தண்ணி, குளத்து தண்ணி இல்லைன்னா முனிசிபாலிட்டி வாட்டர், கார்பரேஷன் வாட்டர் இதை எடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, சீரகம் இருக்குது பாருங்கள், இந்த சீரகம் 3 லிட்டர் தண்ணிக்கு 7 ஸ்பூன் சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக குடிச்சிடுவாங்க, உங்கள் இடுப்பு ஸ்லீமாகி ஃபிட்னஸ் ஆகிடும், உங்கள் வயிறு சுத்தமாக குறைஞ்சி போயிடும். இது குறைஞ்சது எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், 3 மண்டலம் சாப்பிட்ணும், 3 48 நாள், 1 மண்டலம்ன்றது 48 நாள், அப்போ 3 மண்டலம் 3 48 நாள் நீங்கள் கம்பல்சரி குடிச்சிட்டு வரணும். ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால், இல்லை பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால், இந்த சீரக தண்ணியை நம்புறவங்க உங்கள் வாட்டர் பாட்டிலில் ஊற்றி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, ரொம்ப நல்லது சரிங்களா. இது எப்போ வேணாலும் குடிக்கலாம், யார் வேணாலும் குடிக்கலாம் சரிங்களா. சின்ன குழந்தைங்களுக்கு தேவையில்லைங்க. வயிறு அதிகமாக இருக்குது, இடுப்பு பகுதி செதை நிறையா போட்டுருச்சு, வயிறும் தொப்பையும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் பயன்படுத்தலாம். சின்ன குழந்தைங்களுக்கு தர வேண்டாம். அவங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் இந்த சீரக தண்ணியை கொடுக்கலாங்க சரிங்களா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை வீட்டில் இருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது, அதில் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாக்க, வெங்காய பச்சடிங்க. சாதாரண வெங்காய பச்சடி தான், பெரிய வெங்காயம் ஒரு 2-3 எடுத்துக்கோங்க, நைஸாக கட் பண்ணிவிடுங்க. தயிர் ஒரிஜினல் தயிருங்க, ஒரு 100 ml இல்லை 150 ml 200 ml போட்டுருக்காங்க. அதில் சிறிது உப்பு போட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா கலந்து வச்சு தயிர் பச்சடியாக சாப்பிடுங்க. 3 வேளையும் சாப்பாடு என்ன வேணாலும் சாப்பிடுங்க, பிடிச்சத சாப்பிடுங்க. திருப்பி சொல்கிறேங்க, இடுப்பு குறையணா வயிறு குறையணா நான் எவ்வளோ பேசியும் ப்ரோஜனம் இல்லைங்க. கேட்குற நீங்கள் அதை என்ன சொல்கிறது, நடைமுறைப்படுத்தணும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. ஒரு சிலர் 1 வாரம் 2 வாரம் 10 வாரம் 1 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு இது என்னமோ ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு சீக்கிரமாக ரெமெடி தர்றீங்க. சீக்கிரமாக ரெமெடியெல்லாம் கிடைக்காது சரிங்களா. இது கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். நீங்கள் இடுப்பை என்ன சொல்கிறது, சிம்மரண் இடுப்பு மாதிரி மாற்றணும், இல்லை ஃபிட்னஸ் பண்ணணும், வயிறு சுத்தமாக இல்லாமல் போகணும், இடுப்பு பின்பக்க சதை இல்லாமல் போகணும் அப்படின்னா நான் சொல்கிறத கொஞ்ச நாள் கடைப்பிடிக்கும். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி வரலாம். இன்னொரு விஷயம், வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி கம்பல்சரி ஆனந்தாலும் சரி பின்னதாலும் சரி குளிங்க. உடம்புல இருக்கிற வேர்வை, அதாவது வேர்வை உசருக்கு வர்றதே இல்லை, ஏன்னா நிறைய ஏசியில் இருக்கிறீங்க. வேர்வனவே என்ன அப்படின்ற மாதிரி இன்றைக்கி கேள்வி ஆகி போச்சு. அதனால் வேர்வை நிறையா வர்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வெறும் வயிற்றுலேயே காலையிலே சுடு தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு 1-2 மணி நேரம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமாக எடை வந்து, அதாவது கெட்ட கொழுப்புகள் ரெடியூஸ் ஆகும். இதை நீங்கள் பார்க்கலாங்க. இவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிள்ங்க. அதனால் இடுப்பு அழகாக இருக்கணும், வயிறு இல்லாமல் போகணும், பின்பகுதியில் இருக்கிற சதைகள் இல்லாமல் போகணும், நார்மல் உடம்பு இருக்கணும், அருமையாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்குன்னா இந்த புத்திக்கும் மனசுக்கும் என்ன தோணுதோ அதனை ருசித்து சாப்பிடுங்க, சரியாக போகும் சரிங்களா. பசி எடுத்தால் சாப்பிடுங்க, தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க, தூக்கம் வந்தால் நிம்மதியாக ஆரோக்கியமாக தூங்குங்க, மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு டைம் பறந்துட்டோம், நெக்ஸ்ட் டைம் இறப்பது உறுதி. இடைப்பட்டு வாழ்றது கொஞ்ச நாள், இந்த கொஞ்ச நாளில் நமக்கு பிடிச்சது ஆசைப்பட்டது சாப்பிடல அப்படின்னா என்னத்துக்குங்க நம்ம வாழ்ந்துங்க, என்ன பிரயோஜனம். மனசுக்கு பிடிச்ச மாதிரி தானே கொஞ்ச நாள் வாழ போகிறோம். இந்த வாழ்க்கை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருந்தாவே போதுங்க சரிங்களா. சரி ஓகே, நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்க்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு இயற்கை மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை இருக்கிற ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருப்பீங்க, அதனால் நீங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாக்க அவங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.